Hi all, welcome to Abhi's Vlog channel. In our channel, we will see how to make butter and ghee. First, we will put the same thing in the pan. We will mix it in a mixer and mix it in a little bit. We will mix it in a little bit of butter. அதிலிருந்து பட்டரை ஃபில்டர் பண்ணி பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சேமித்து வச்சுக்கலாம் எல்லா பட்டரையும். அப்புறம் அந்த பட்டரை ஒரு அலசு அலசிக்கலாம் அந்த தண்ணியில். மறுபடியும் அந்த பாத்திரத்துலேருந்து அந்த பட்டரை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பால் ஆடையில் இருக்கிற பால் ஏடெல்லாம் அடியில் போயிட்டு நமக்கு பட்டர் மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம இந்த பட்டரை அலசிக்கணும். அப்போ தான் நம்ம நெய் காய்ச்சிறப்போ ஈஸியாக இருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க பட்டர். இதில் கொஞ்சம் நம்ம பர்சனல் யூஸ்க்காக பட்டராகவே எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மீதி இருக்கிற எல்லா பட்டரையும் ஒரு கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ கீ காய்ச்ச போகிறோம். இதுக்கு நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நிறைய நுர வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதுவே அடங்கிடும். இந்த மாதிரி நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கருவேப்பிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுவே தானாக தெளிவாக நமக்கு கீ தெரியும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கீ. இது வந்து நம்ம மஞ்சள் போட்டோம் இல்லையோ அதனால் நமக்கு இந்த கலரில் இருக்குது. இந்த கீ ஆறினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கண்டெய்னரில் இந்த கீயை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம அப்யூஸ் வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.